கண்ணியமிக்க சகோதரர்களே, தினம்தோறும் அசர் தொழுகைக்கு பிறகு இன்று ஓர் இறைவசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஓர் வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் திருக்குறானுடைய மரியம் என்ற அத்தியாயம், 19வது அத்தியாயம், 59வது வசனத்தை பற்றியும் அதை தொடர்ந்து வரக்கூடிய 60வது வசனம் பற்றியும் இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான், கடந்த காலத்தில் ஒரு கூட்டத்தினர்கள் தோன்றினார்கள், கடந்த காலத்தில் ஒரு கூட்டத்தினர்கள் தோன்றினார்கள், இருந்தார்கள், அதா உஸ் சலாத், அவர்கள் தொழுகையை பாலடித்து விட்டார்கள், தொழுகையை பாழ்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுறான். அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றினார்கள், மனதில் வரக்கூடிய தவறான ஆசைகளை, எண்ணங்களை அவர்கள் பின்பற்றி தொழுகையை பாலடித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அவர்கள் அந்த தொழுகையை பாலடித்தவர்கள், மனோ இச்சையை பின்பற்றி தொழுகையை பாலடித்தவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சுட்டிக்காட்டுறான். நஷ்டத்தை சந்திப்பாங்கன்னு சொன்னா நரகத்தை அடைவாங்க அல்லாஹ் சுட்டிக்காட்டுறான். அப்போ தொழுகையை பாலடைத்த நபர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். அதுல பால் படுத்துறதுனா என்ன? தொழாம இருக்கிறது, தொழுகையை கண்டுகொள்ளாம இருக்கிறது. அல்ல, நம்ம அஞ்சு வேலை ஐந்து வேலை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறானா இல்லையா, அதை கண்டு காணாம இருக்கிறது. இப்போ முஸ்லிம்கள் கிட்ட நீங்க பார்க்கலாம், வெள்ளிக்கிழமையில மட்டுமே தொழக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கின்றோம், சில பேர் பெருநாளைக்கு மட்டுமே வந்து தொழக்கூடிய நபர்களையும் பார்க்கின்றோம், இன்னும் சிலர் மகரிபுக்கு மட்டும் வருவார்கள், இன்னும் சிலர் அசருக்கு வருவார்கள், இஷாவுக்கு வருவார் நேரம் கிடைக்கும் பொழுது, அப்படி தொழக்கூடியவர்களையும் பார்க்கின்றோம். சுத்தமாவே இல்லாமல் இருக்கிறதையும் ஒரு கூட்டம், வாரத்தில் வரக்கூடிய ஒரு கூட்டம், பெருநாளைக்கு வரக்கூடிய ஒரு கூட்டம், ஒரு நாளைக்கு இரண்டு வேளை இப்படி மாதிரி வரக்கூடிய கூட்டங்களை, மக்கள்களை, முஸ்லிம்களை பார்க்கின்றோம். பேர் தாங்கிகளாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் எப்படி கண்டிக்கிறான் பாருங்க. ஒரு கூட்டம் தோன்றினார்கள் கடந்த காலத்தில், அவர்கள் தொழுகையை பால் படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான், அல்லாஹ் அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றினாங்களாம், அப்படித்தானே இருக்கிறாங்க. வியாபாரத்தில் லாபம் வரும், தொழுகைக்கு போக முடியாது, மனசில் ஆசை வருது, படம் பார்க்கணும், அப்போது அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் தொழுகைக்கு என்னால் ஒதுக்க முடியாது, விளையாட போகணும், அது தொழுகைக்கு வர முடியாதுன்ற மாதிரி மனதில் வரக்கூடிய ஆசைகளை வைத்து தொழாமல் இருக்கிறாங்களா இல்லையா. அல்லாஹ் சொல்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு கூட்டத்தினர்கள் கடந்த காலத்தில் தோன்றினார்கள், அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றினார்கள், தொழுகையை பாலடித்தார்கள், மனோ இச்சையை பின்பற்றினார்கள், அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று சொன்னால், கடந்த காலத்தை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீயே நமக்கு சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, 19வது அத்தியாயம் 59வது வசனத்துல. இது ஏங்க நம்முடைய உம்மத்துக்கு, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு ஏன் சொல்றான்? நமக்கு அதுல படிப்பின இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் அதுல சுட்டி காட்டுறான். ஒரு இறை தூதர்களுடைய வரலாறு அதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றானே, நல்லவர்களுடைய வரலாறு எல்லாம் சொல்றானே, ஏன் சொல்றான்? கதை கேட்டு போறது கிடையாது, கிடையாது. அந்த வரலாறுல நமக்கு படிப்பின அல்லாஹ் சொல்றான், பாடங்களை சொல்றான், அந்த அடிப்படையில தான். அதை சிந்திச்சு பார்த்தால், இன்றைக்கு ஒருத்த இந்த மாதிரி மனோ இச்சையை பின்பற்றி தொழுகையை பாலடித்தான் என்று சொன்னால், நாசமாக்கினான், தொழாமல் இருந்தான் என்று சொன்னால், அவனுக்கு இது பொருந்தி போகும், அவன் நஷ்டத்தை சந்திப்பான், நரகத்தை அடைவான் எல்லாம் சொல்றானே, அது இன்றைய மக்களுக்கும் பொருந்தி போகுன்றத தெரிந்து கொள்ளலாம். அது அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இது 59வது வசனம். 60ல் என்ன சொல்றான்? அல்லாஹ் நஷ்டத்தை சந்திப்பார்கள்னு மேல சொன்னால அல்லாஹ் 59ல், அது தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இல்லாமன் தாப, தௌபா செய்தவர்களை தவிர, வா ஆமன, ஈமான் கொண்டவர்களை தவிர, வா அமில சாலிஹன், நல்லறங்களை புரிந்தவர்களை தவிர என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவிர என்று விதிவிலக்கு கொடுக்கிறான். மேல தொழுகையை வந்து பாலடிச்சான்ல, மனோ இச்சையை பின்பற்றி தொழுகையை பாலடிச்சான்ல, அவன் வந்து நஷ்டத்தை சந்திப்பான் இல்லையா, நரகவாசியா இருப்பானா இல்லையா? எல்லாமே நரகவாசி இல்லை, தொழுகையை பாலடிச்சவன் எல்லாம் நரகத்துக்கு போக மாட்டான். தொழுகையை பாலடிச்சிட்ட பிறகு
மனம் திருந்துறான். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டோமே, தொழாம இருந்துட்டோமே, 5 வருஷம் தொழாம இருந்துட்டோமே, 2 நாள் தொழாம இருந்துட்டோமே, 1 வேளை தொழாம இருந்துட்டோமே, 50 வேளை தொழாம இருந்துட்டோமே, 500 வேளை தொழாம இருந்துட்டோமே என்ற மாதிரி எத்தனை எண்ணிக்கையோ தொழாமல் இருந்தால் மனசார எல்லாம் மன்னிச்சிரியல்லா என்று அல்லாஹ்விடத்துல சரணடைகிறோமே, பாவ மன்னிப்பு கேட்கிறோமே, ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்யறோமே, அந்த மாதிரி அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்கு தீர்வாக பரிகாரமா சுட்டி காட்டுறான். திருக்குறள் 60லயே சுட்டி காட்டுறான். இது இல்லாமன் தாப வாமன வாமில சாலிகன். இந்த தொழுகைய பால் அடைச்சிட்டீங்கன்னு சொன்னா பாலடித்த நபர்கள்ல தௌபா பாவ மன்னிப்பு கேட்டு ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்த நபர்களை தவிர மற்றவர்கள்லாம் நஷ்டத்தை சந்திப்பாங்க, மற்றவர்கள்லாம் நரகத்தை அடைவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். இது 59-60 அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஃபஉலாயிக யதுகுலூனல் ஜன்னத வலா யுதுலமூன ஷையா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள், சிறிய அளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அல்ல அநியாயமா செய்ய மாட்டானா, சொர்க்கத்தில் நுழைவாங்களாம். யாரு இந்த மாதிரி தொழுகைய பால் அடைத்து விட்டு அதற்கு பிறகு தௌபா செஞ்சு அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறாங்க, நல்லறங்கள்லாம் செஞ்சு அப்படியே மீள்றாங்கல்ல, இதுக்கு மேல நான் திருந்துறையெல்லாம் சரியா நடக்கிறேன்ற மாதிரி வர்றான் இல்லையா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள், சிறிய அளவு கூட அநியாயம் அவர்களுக்கு மறுமையில் நடக்காது என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தொழுகையில வந்து நம்ம இருக்கக்கூடிய கொடும்போக்கு தன்மையை நம்ம மாற்றிக்கொள்வோம். இது முதலாவது இதுல இந்த வசனங்கள்ல நம்ம அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய படிப்பின. இதை இன்னொரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்னன்னு கேட்டா சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம் மக்கள் மத்தியில எப்படி இருக்கிறாங்க, கலா தொழுகை என்ற ஒரு பேர்ல தொழுது கொண்டிருக்கிறாங்க. சில பேர் வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க, ஃபஜர் தொழ மாட்டாங்க, லுஹர் தொழ மாட்டாங்க, அசர் தொழ மாட்டாங்க, மகரிப் தொழ மாட்டாங்க, இஷா தொழ மாட்டாங்க, 8 மணிக்கு வந்துட்டு 5 வேளையும் சேர்த்து தொழுவாங்க. பார்த்துருக்கீங்களா, சில பேர் லுஹர்ல வந்துட்டு ஃபஜர் லுஹர் சேர்த்து அப்படி தொழுவாங்க, அசர் நேரத்தில் 3 வேளை சேர்த்து தொழுகிறது, மகரிப் நேரத்தில் 4 வேளை, இப்படி கலா தொழுகை என்ற மாதிரி வந்து தொழக்கூடிய மக்களை பார்க்குறோம். இதுக்கு ஆதாரம் இருக்குதா, குரானில் ஆதாரம் இருக்குதா, இதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்காங்கன்னா எந்த ஆதாரமும் கிடையாதுங்க. அல்லாஹ் திருக்குறான்ல 4வது அத்தியாயம் நிசா என்ற சூறாவில் 103வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சுட்டி காட்டுறான், தொழுக நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்றான் அல்லாஹ். அதுல தொழுக நேரம் குறிக்கப்பட்ட கடமை, இன்ன சலாத்த கானத்தலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்குது. எல்லாம் சுட்டி காட்டுறான், நேரத்துல தான் தொழுதாகணும். ஃபஜர் வந்து சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி தொழுதாகணும், லுஹர் சூரியன் வந்து உச்சிருந்து இப்படி சாஞ்ச பிறகு லுஹர் தொழுதாகணும், தன்னுடைய நிழல் வந்து பூமியில் அதே அளவுக்கு படுற வரைக்கும் இருக்குது நேரம், அந்த நேரத்தில் அசர் தொழுதாகணும், தன்னுடைய நிழல் பூமியில் அதே அளவுக்கு படுற நேரத்தில் அசர் தொழுதாகணும், சூரியன் மறைஞ்சிட்ட பிறகு மகரி தொழுதாகணும், நல்ல விதமாக சூரியனுடைய சிகப்பு பகுதியெல்லாம் மறைஞ்ச பிறகு இஷா தொழுதாகணும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொன்னா எப்படி வந்து நீங்க ஃபஜர் கொண்டு வந்து இஷால தொழுவீங்க, லுஹர் கொண்டு வந்து மகரிபுல தொழுவீங்க, அசர் கொண்டு வந்து இஷால தொழுவீங்க, அப்படி தொழ முடியாது. ஆனால் சில விஷயத்த ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துருக்குறாங்க. ஜம்மு கசரி என்ற ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துருக்குறாங்க. ஜம்முன்னு ஒன்று காட்டி கொடுத்துருக்காங்க. ஜம்மு கசர்னா என்ன, ஒரு 25 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போகிறோம், 25 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனா ஒரு வேளை தொழுகை இன்னொரு வேளை தொழுகையோட சேர்த்து தொழுகலாம், 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தா குறைச்சி தொழுகலாம், மார்க்க அனுமதி கொடுக்குது. அது கூட நினைச்ச தொழுகையே நினைச்ச தொழுகையோட சேர்த்து தொழ முடியாது. லுஹர் அசர் சேர்த்து தொழுகலாம், மகரிப் இஷா சேர்த்து தொழுகலாம், இஷா ஃபஜர் கூட சேர்த்து தொழ முடியாது, இஷா ஃபஜர் கூட சேர்த்து தொழ முடியாது, ஃபஜர் லுஹர் கூட சேர்த்து தொழ முடியாது, லுஹர் அசர் சேர்த்து தொழுகலாம், மகரிப் இஷா சேர்த்து தொழுகலாம். இந்த பயணத்தில் 25 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம பயணம் பண்ணி போனால் இந்த சட்டம் உள்ளூரில் இருந்தா, என்னைக்காவது உள்ளூரில் இருக்கிறோம், மழையும் இல்லை, நல்லபடியாக இருக்கிற ஒரு அவசியமான வேலை, அந்த மாதிரி நிர்பந்தமான நேரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் என்றையாவது ஒரு நாள் ஜம்மு மட்டும் பண்ணிக்கரலாம், சேர்த்து மட்டும் தொழுதுக்கரலாம், அதுவும் நினைச்ச தொழுகை கிடையாது. லுஹர் அசர் சேர்த்து தொழுகலாம், மகரிப் இஷா சேர்த்து தொழுதுக்கரலாம், அது கூட குறைக்க முடியாது. உள்ளூரில் தொழுகும் பொழுது 4-2 குறைக்க முடியாது, 4-4 தொழுகலாம், ஒருவேளை தொழுகை லுஹர் அசர் சேர்த்து தொழுகிறதுக்கு மார்க்க அனுமதி கொடுக்குது. இதை 2 வேளைக்கு மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அனுமதி. நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கலா தொழுகை 5 வேளை 3 வேளை 4 வேளைன்னு சேர்த்து தொழுவீங்க,
இது ஆதாரமே இல்லைன்றத நம்ம தெரிந்து கொள்றோம். ரெண்டாவது பகுதி, மூணாவது என்ன தெரியுமா? இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயத்தில், ஒரு மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு வைங்க. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு, இந்த பக்கம் 45 வயசில் இஸ்லாத்துக்கு வருவார், 50 வயசில் வருவார். வந்த நபர்கிட்ட வந்து என்னங்க செய்யணும், கலிமா சொல்லணும், கலிமா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்னங்க, 5 வேலை தொழுகணும் சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நோன்பு வைக்கணும் சொன்னால் பண்ணிடுவார். கலா தொழுகை இருக்குது இஸ்லாத்தில், நீங்கள் 45 வருஷமாக தொழாமல் இருந்தீங்கல்ல, 50 வருஷமாக தொழாமல் இருந்தீங்களா, 50 வருஷம் தொழுகை நீங்கள் தொழுங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? 50 வருஷம் நாயகம் தொழுகிறது சொல்லுவானா இல்லையா? அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஓடி போகக்கூடிய அளவுக்கு அவன் இருப்பானா இல்லையா? அது சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குமா, அல்லாஹ் சொல்லுவானா, சிந்திச்சு பார்க்கலாம், சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. ஒருத்தர் 20 வருஷமாக தொழாமல் இருக்கிறான், பேர் தாங்கி முஸ்லீமாக இருக்கிறான், பேர் தாங்கி முஸ்லீமாக இருந்தோட 10 வருஷமாக தொழாமல் இருக்கிறான். பையான் இந்த மாதிரிலாம் கேட்டு இப்போ நான் தொழுகைக்கு வர்றேன்ற ஒரு முடிவுக்கு வர்றான். முடிவுக்கு வரும்பொழுது என்னங்க சட்டம்னு அவன் கேட்கறான். கேட்கும்பொழுது நீ 10 வருஷம் தொழுகையை கலா செய்யணும்னு சொல்லி பாருங்க, தொழுகைக்கே வரல போயிடுவேன்னு சொல்லி இதுவும் சேர்த்து நான் போறேன்னு போயிடுவானா இல்லையா? முன்னாடி 10 வருஷத்துக்கு நான் தண்டனை வாங்குற மாதிரி இதுவும் வாங்கிட்டு போயிடுவானா இல்லையாங்க? அப்போ ஒருத்தன் திரும்பி வரும்பொழுது நீ பாவ மன்னிப்பு கேளுப்பா, தௌபா செய், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விடுவான் என்று தான் நம்ம சுட்டி காட்டணும். அதுல இன்னொன்று கவனிச்சு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, தொழுகையை பாலடைச்சிட்டாங்க, மனோ இச்சையை பின்பற்றி பாலடைத்து விட்டார்கள், அவர்கள் தௌபா செஞ்சு நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்தவர்களை தவிர நல்லா சொல்றானே, அதுல திரும்பி தொழுதவர்களை தவிர நல்லா சொல்லவே இல்லை, மீண்டும் கலா செஞ்சவர்களை தவிர நல்லா சொல்லவே இல்லை. பாருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்க, மீண்டும் கலா செய்த நபர்களை தவிர நல்லா சொல்லாம, தௌபா செஞ்சு ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிஞ்ச நபர்களை தவிர நல்லா பயன்படுத்தக்கூடிய வார்த்தையே கலா தொழுகை இல்லைன்றத புரிந்து கொள்ளலாம். இது மக்களுக்கும் சிரமம் கொடுக்கக்கூடியதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மார்க்கம் என்பது ரொம்ப லேசானது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அதுக்கு மாற்றமாக கஷ்டம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறத பார்க்கிறோம். கடைசியாக இன்னொரு செய்தி, முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, 560வது நம்பர்ல முஸ்லீம்ல, சஹி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிறது. என்ன, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நாங்க வந்து மாதவிடாய் வந்து ஏற்பட்டு விட்டால், எந்த நேரத்துல, நோன்பு மாசத்துல அப்படி மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் நாங்கள் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டோம், தொழக்கூடாது என்று சொல்லப்பட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி கட்டளை போட்டிருக்காங்கன்னா, மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்துல தொழக்கூடாது, மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்துல நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆயிஷா ரஸியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல்லா காலத்தில் நாங்க இப்படி இருந்தோம், ரசூல்லா இப்படி கட்டளை போட்டாங்கன்றத அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு பிறகு சொல்றாங்க, இதுல நாங்க எப்படி இருந்தோம்னா, ஃபயாமுரு நபி கதாயி சியாம் வலா யாமுரு நபி கதாயி சலாத், இந்த நோன்பு இருக்குல்ல மாதவிடாயின் பொழுது வந்த நோன்பு, இந்த நோன்பை கலா செய்யுமாறு நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். மாதவிடாய் நேரத்தில் வந்த இந்த நோன்பை வேற நாள்ல வேற மாசத்துல நாங்கள் கலா செய்யுமாறு கட்டளையிடப்பட்டோம். வலா யாமுரு நபி கதாயி சலா, மாதவிடாய் நேரத்தில் வந்த தொழுகை இருக்கு இல்லையா, கடமையான தொழுகை, அந்த தொழுகையை வேற நாளில் தொழுவதை நாங்கள் கட்டளையிடப்படவில்லை என்று ஆயிஷா ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க. என்ன புரியுது, நோன்பு வேற ஒரு நாளில் வேற ஒரு மாசத்துல கலா செஞ்சே ஆகணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்றாங்க. அல்லாஹ் கூட குர்ஆன்ல நோயில உள்ளவர்களுக்கு இதே மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி சுட்டி காட்டுறான், வேற நாளில் கணக்கிட்டு வைக்கணும்னு சொல்லி. ஆனா மாதவிடா இருக்கக்கூடிய நேரத்துல தொழுகையை விட்டுட்டாங்களே, இந்த தொழுகையை வேற ஒரு நாள்ல நீ தொழுன்ற சொல்லா சொல்லவே இல்லை. என்ன புரியுது, நேரம் குறிக்கப்பட்டதுதான் தொழுகை, அந்த நேரத்தை தாண்டி வேற ஒரு நேரத்துல தொழுகிறதா இருந்தா அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுக்கணும், இல்லாம நீங்களா ஒண்ணு கலா தொழுகை என்று உருவாக்குவீர்கள் என்று சொன்னால் அது இஸ்லாத்துல கிடையாது. அப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பாக்குறோம், இந்த கலா தொழுகை இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு இதுதான் படிப்பினையாக சுட்டி காட்டுறான். ஆகவே இதையெல்லாம் நம்ம மனசில் வைத்துக் கொண்டு கடமையான தொழுகையை சரியான நேரத்தில் தொழக்கூடிய மக்களாக, கலா தொழுகை என்ற பிதாத்தான நூதனமான இந்த வழிமுறையை விட்டொழிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஸ்ரதாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.